வெல்கம் டு ஒய்என்எஸ் மீடியா. கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்தார். அவர் தான் வந்து பிரெஞ்சு நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாஸ்ட்ரோடமஸ். இவர் வந்து டெய்லியும் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் மக்கள் வந்து டெய்லி வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்போது அவர் என்ன சொன்னார், நாளைக்கு வராதிங்க இங்கே அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கேட்டார். நாளைக்கு நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அவங்க என்ன நினச்சாங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் நாளைக்கு எங்கேயும் வெளியே போகிறாரு, அதனால தானே வர வேணாம்னு சொல்லுவார். சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட செக்யூரிட்டி கையிலேயும் சொல்லிட்டார், நாளைக்கு இங்கே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் செக்யூரிட்டி அதேமாதிரி கேஷுவலாக விட்டுட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் போய் நான் இப்போ படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது, அவர் எப்பவுமே காலையில் ஒரு ரெகுலர் டைம் எழுந்திருக்கும் போது அவர் எழுந்திருக்கே இல்லை. அதனால் அவர் செக்யூரிட்டி போய்ட்டு வீட்டில் போய்ட்டு எழுப்பும் போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அங்கே இறந்து கிடந்தார். அவர் சொன்ன வார்த்தைக்கு அப்போ தான் தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து இருக்க மாட்டேன்னு சொன்னது வந்து இவரோட உடல் இல்லை, இவரோட உயிர் தான் இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கணிப்பு வந்து துல்லியமாக அவரே கணிச்சு வச்சுட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஒரு புத்தகத்தையும் எழுதி வச்சுட்டு பிறகு லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் 1855 இந்த புக்கை வந்து வெளியே விட்டாங்க. நோஸ்ட்ராடமஸ் வந்து அவரோட புத்தகம் வந்து படைப்பில் வந்து ரொம்ப புத்தகம் வந்து ரொம்ப அதிசயமான ஒரு புத்தகம். அவர் வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா ஒரு 4 லைனில் தான் எழுதியிருப்பார் இந்த வார்த்தைகள் எல்லாமே. உலகத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னையிலேருந்து 3000 வருஷம் வரைக்கும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நோஸ்ட்ராடமஸ். அவர் சொன்னபடியே எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு. அமெரிக்காவில் இந்த ரட்ட கோபுரம் தாக்குதல், 2nd World War அது மாதிரி விஷயம் எல்லாமே அவர் கண்ணியமாக துளிச்சு தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. பிரெஞ்சு நாட்டில் ரூமர்ஸ் ஒன்று வைரலாக பரவுச்சு. அது என்னென்னா நாஸ்ட்ரோடமஸோட மண்டை ஓட்டில் ஒயின் குடித்தா அவங்கள மாதிரியே மைண்ட் இருக்கும், துல்லியமாக நம்ம கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வரச்சு. அதனால் ரெண்டு பேரும் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த சபைப்பட்டி திறந்தாங்க. அதை திறந்த உடனே அதில் ஒரு வாசகம் ஒன்று எழுதிருந்து, என்ன வாசகம்னா இந்த பெட்டி இது யார் இந்த பெட்டியை திறக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக செத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எழுதி வச்சுருந்தாங்க. அதை இவங்க ரெண்டு பேரும் வந்து பெருசாக எடுத்துக்கல. எடுத்துக்காத என்ன பண்ணாங்கன்னா அந்த மண்டை எடுத்துகிட்டு வந்து அவங்க சொன்ன மாதிரியே அந்த ஒயின் ஒன்று குடித்தாங்க. ஆனால் குடித்த உடனே அந்த அளவுக்கு இவங்க மைண்ட் வந்து அதேமாதிரி வரலை. அதனால் என்ன பண்ணால் ஒரு சில நேரத்துலேயே அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. ஜெர்மனி பற்றி ஒன்று எழுதியிருந்தார். அது என்னென்னா 2nd World War வரும், அதில் வந்து ஜெர்மனி வந்து தோற்று போயிடும் அப்படின்னு சொல்லி எழுந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா வீரர்களை எந்தோ பண்ணுறதுக்காக ஜெர்மனி வந்து 2nd World War ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஹெலிகாப்டர்லேருந்து மேலே அந்த பேம்ப்ளெட்டை அந்த ராணுவத்துக்கடை எல்லாத்துக்கும் போட்டாங்க. ஆனால் அந்த ராணுவம் எல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா ஓ நம்ம ஜெயிச்சிடும் அதெல்லாம் சொல்லிட்டு உற்சாகமும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தார், இந்த ஜெர்மனியில் வந்து ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் வந்து நாட்டு ஆள் வரும், அவன் வந்து அவனால் பெரும் பிரச்சனையே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. ஜெர்மனி வந்து 2nd World War அவங்க ஜெயிக்கல, அவங்க தோத்துட்டாங்க. இது அவர் சொன்னது வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கரெக்டாக தான் இருந்தது. இவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.